Hello friends, in this video, we will see the box data test 7 answer key. In this video, we will see the question PDF already on our Telegram page. Update in the Telegram, we will search the exams corner Tamil in Telegram. We will search the page and join the page. First question, Brahmanar allada udaimayalarukku sondamana nilangal. Brahmanar allada udaimayalarukku sondamana nilangal. Velan vagai appdin solittu alaikapattuchu. Brahmadeyam appingirathu Brahmanarukku kodaiyaga valangapatta nilangal. Brahmadeyam. Salabogam appdina kalvi nilayangalai paramarikka valangapatta nilangal. Salabogam. Devadanam appingirathu kovilgalukku kodaiyaga valangapatta nilangal. Devadanam. At the second question, Oru Jindal dance kunjimanigalai kondadagum. Oru Jindal abdingirathu, 3.6 kunjimanigalai kondadhu. At the moonavathu question, Dasil Sindhuvai Arabiyar Kaipachinar. Dasil Sindhuvai Arabiyar Kaipachinar abdina, Kipi 712la Kaipachirupanga. At the naalavathu question, Prithivi Raja Rosa innum noolai eludhiyavar Sand Bharathai. Ivaru vandhu பிருத்திவிராஜ் மறைவுக்கு பின்னாடி இந்த நீண்ட காவியத்தை எழுதியிருப்பாரு. அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், பாண்டிய அரசு செல்வச் செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என புகழறம் சூட்டியவர் மார்க்கோபோலோ. இதுவே வந்து இதே க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மார்க்கோபோலோ செல்வச் செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என எந்த பேரரசை புகழறம் சூட்டினார் அப்படின்னு கேட்பாங்க. பாண்டிய பேரரசு, இல்லை பாண்டிய அரசு. அடுத்து ஆறாவது க்வெஸ்சன், கங்கா தேவி எழுதிய நூலின் பெயர். கங்கா தேவி அப்படிங்கிறவங்க குமார கம்பண்ணாவோட மனைவி. இவங்க வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. அமுக்த மால்யாதா அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்டிருக்கும். இது வந்து தெலுங்கு இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. எந்த நூல்? அமுக்த மால்யாதா. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவிகலாஸ். தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவர் சிவாஜியோட பாதுகாவலர். சிவாஜியின் பாதுகாவலர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். கவிகலாஸ் அப்படிங்கிறவங்க சாம்பாஜியோட பாதுகாவலர். அடுத்து எட்டாவது க்வெஸ்சன், வைணவ அடியார்கள் எத்தனை பேர்? வைணவ அடியார்கள் அப்படின்னு சொல்கிறது ஆழ்வார்களை. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அடுத்து பத்தொன்பதாவது க்வெஸ்சன், சைவ அடியார்கள் எத்தனை பேர்? சைவ அடியார்கள் அப்படின்னு சொல்கிறது நாயன்மார்களா. நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருமுறைகள் 12 திருமுறைகள் இருக்கும். அதில் 11 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டிருக்கும். மீதி ஒன்று பெரிய புராணம். இது வந்து சேக்கிலாரால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது பத்தாவது க்வெஸ்சன், சமண தீர்த்தங்காரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ள நூல் எது? சமண தீர்த்தங்காரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ள நூல் எது? கல்பசூத்ரா எழுதின சைன சரிதா அப்படிங்கிற நூல். இப்போ இதுக்கான ஆன்சர் கல்பசூத்ராவின் சைன சரிதா தான் சமண தீர்த்தங்காரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்ட நூல். அடுத்து பதினோராவது க்வெஸ்சன், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். அடுத்து பனிரெண்டாவது க்வெஸ்சன், புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டது? புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் சென்னையில் கட்டப்பட்டிருக்கும். இதுவே புனித டேவிட் கோட்டை எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா 1690 கடலூர் மாவட்டத்தில் புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டிருக்கும். புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 13வது க்வெஸ்சன், 1976 டிசம்பர் வரை கல்வித்துறை டேஸ் பட்டியலில் இருந்தது. 1976 டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்திருக்கும். தற்பொழுது பொது பட்டியலில் கல்வித்துறை இருக்குது, சரிங்களா. அடுத்து 14வது க்வெஸ்சன், வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் காந்தியடிகள். எந்த ஆண்டு அப்படின்னா 1937 உருவாக்கியிருப்பார். அடுத்து 15வது க்வெஸ்சன், இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது உட்ஸ் கல்வி அறிக்கை. எப்போ அப்படின்னா 1854 உட்ஸ் கல்வி அறிக்கை. அடுத்து 16வது க்வெஸ்சன்,
உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான நாளந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான நாளந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகாரில் இருக்க ராஜகிருதம் அப்படிங்கிற இடத்துல நாளந்தா பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. பீகார் ராஜகிருதம். அடுத்து 17வது கொஸ்டியன், பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு. 1980 தட்சசீலத்தை யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கும். அடுத்து 18வது கொஸ்டியன், நிலையான நிலவருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார்? நிலையான நிலவருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. காரன் வாலிஸ் பிரபுவால் நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ரயத்வாரி முறை அப்படின்னா தாமஸ் மன்ட்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ரயத்வாரி முறை தாமஸ் மன்ட்ரோ. மகள்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு, சரிங்களா. அடுத்து 19வது கொஸ்டியன், மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி திருவாரூர் முத்துசாமி. திருவாரூர் முத்துசாமி. அடுத்து 20வது கொஸ்டியன், வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? வங்காளத்தின் வில்லியம் கோட்டையின் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. சர் எலிஜா இம்பே. அடுத்தது 21வது கொஸ்டியன், 1863 ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? 1863 ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர் தான் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் தான் 1863 ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர். அடுத்து 22வது கொஸ்டியன், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போர் 1757 நடைபெற்றிருக்கும். அடுத்து 23வது கொஸ்டியன், தரங்கம்பாடியை டேனஸ்பர்க் என அழைத்தவர் யார்? தரங்கம்பாடியை டேனஸ்பர்க் என அழைத்தவர் டேனியர்கள். டேனியர்கள் தான் டேனஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு தரங்கம்பாடியை அழைச்சிருப்பாங்க. அடுத்து 24வது கொஸ்டியன், தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1947. அடுத்து 25வது கொஸ்டியன், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு வந்து சென்னை. எந்த ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா 1688 உள்ளாட்சி அமைப்பாக சென்னையை அறிவிச்சிருப்பாங்க. இதுதான் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அடுத்து 26வது கொஸ்டியன், தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்க வாலாஜாபேட்டை. வேலூர் மாவட்டத்தில் இருக்க வாலாஜாபேட்டை தான் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டின் நகராட்சி. அடுத்து 27வது கொஸ்டியன், தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது? தேசிய ஊராட்சி தினம் April 24. தேசிய ஊராட்சி தினம் April 24. அடுத்து 28வது கொஸ்டியன், யாருடைய தாக்கத்தால் பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு சொல்கிற திருநாவுக்கரசரால் தான் சைவ மதத்திற்கு பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் மாறியிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்து 29வது கொஸ்டியன், மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது? மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கும் நூல் கௌடில்யரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம். கௌடில்யர் அப்படின்னு சொல்கிற சாணக்கியரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம். அடுத்து 30வது கொஸ்டியன், குயிலி யாருடைய நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தார் அப்படின்னா குயிலி வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்திருப்பார் வேலு நாச்சியார். அடுத்து 31வது கொஸ்டியன், கலப்பு பொருளாதாரம் என்பது டேஸ் கலவையாகும். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமை, இது ரெண்டுமே வரும். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 32வது கொஸ்டியன், இந்திய ரூபாய் குறியீடு இந்திய அரசால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது? இந்திய ரூபாய் குறியீடு என்ன? இதுதான் இந்திய ரூபாய் குறியீடு. இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா
விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார். இது வந்து July 15, 2010 இந்திய அரசாலா அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். July 15, 2010 அடுத்து 33வது கொஸ்டியன், தென்னாப்பிரிக்காவின் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தென்னாப்பிரிக்காவின் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1990. அடுத்து 34வது கொஸ்டியன், கடலோர காவல் படை தினம் கடைபிடிக்கப்படும் நாள். கடலோர காவல் படை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் பிப்ரவரி 1. அடுத்து 35வது கொஸ்டியன், சர்வதேச பெண்கள் ஆண்டு ஐநா சபை எப்பொழுது அறிவித்தது? சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னா 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னா 1979. பெண்கள் ஆண்டு 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. அடுத்து 36வது கொஸ்டியன், குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 24 தான் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்து. அடுத்து 37வது கொஸ்டியன், பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள். பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் January 9. இது வந்து பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை தான் பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து January 9 கொண்டாடப்படுது. அடுத்து 38வது கொஸ்டியன், இந்தியாவில் தற்போது டான்ஸ் மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. அடுத்து 39வது கொஸ்டியன், அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுவது எது? அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா. ஏன் அண்டார்டிகாவை அறிவியல் கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, எந்த நாட்டோட ஆராய்ச்சியாளர்கள் வந்து அங்கே ஆய்வுக்காக போனாங்க அப்படின்னாலும் அங்கே அனுமதிக்கிறதால அண்டார்டிகா அறிவியல் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து 40வது கொஸ்டியன், இருண்ட கண்டம் என அழைக்கப்படுவது எது? இருண்ட கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா தான் இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தாய் கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எது அப்படின்னாலும் ஆப்பிரிக்கா தான் இருண்ட கண்டம், தாய் கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து 41வது கொஸ்டியன், ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுவது எது? ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுவது ஆட்டு உரோமம். ஆட்டு உரோமம் தான் ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர். அடுத்து 42வது கொஸ்டியன், 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி கண்டுபிடித்தது. 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமையால் ஆஸ்திரேலியா கண்டறியப்பட்டது. அடுத்து 43வது கொஸ்டியன், புவியின் அணிகலன் என அழைக்கப்படுவது எது? புவியின் அணிகலன் என அழைக்கப்படுவது எது? வெப்பமண்டல மலைக்காடுகள். இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் வெப்பமண்டல மலைக்காடுகள். அடுத்து 44வது கொஸ்டியன், எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது எது? எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது எது? எகிப்தின் வாழ்வாதாரமாக நைல் நதி விளங்குவதால் நைல் அப்படிங்கிறது எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நைல் நதி தான் உலகின் மிக நீளமான நதி. அடுத்து 45வது கொஸ்டியன், இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? சென்னை தான் இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 46வது கொஸ்டியன், 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி டான்ஸ் நாடுகளை தாக்கியது. இந்திய பெருங்கடலில் சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் December 26, 2004 அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இது வந்து மொத்தமாக 12 நாடுகளை தாக்கியிருக்கும். சரிங்களா, மொத்தமாக 12 நாடுகளை தாக்கியிருக்கும். சுனாமி அப்படிங்கிறதுல சூவோட பொருள் துறைமுகம், நாமி அப்படின்னா அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து 47வது கொஸ்டியன், உலக மண் தினம் கடைபிடிக்கப்படும் நாள். உலக மண் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஒவ்வொரு வருடமும் December 5 நாளாக உலக மண் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கப்படுது. அடுத்து 48வது கொஸ்டியன், வானிலையின் அறிவியல் பிரிவு எது? வானிலையின் அறிவியல் பிரிவு எது? வானிலையின் அறிவியல் பிரிவு வளியியல். வளியியல் தான் வானிலையின் அறிவியல் பிரிவு. அடுத்து 49வது கொஸ்டியன்,
உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? கிரீன்லாந்தில் தான் உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இதுக்கான ஆன்சர் கிரீன்லாந்து. அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன், நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது. நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது நீர் சுருங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நீர் சுருங்குதல். ஓகே, இதோட இதுக்கான ஆன்சர் கீ முடிஞ்சது. தேங்க்யூ.